புதுச்சேரியில் முந்தைய நாராயணசாமி தலைமையிலான காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அரசு அடுத்தடுத்த ஆளும் கட்சி மற்றும் கூட்டணி கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததால் பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதியுடன் அறுதி பெரும்பான்மையை இழந்து அரசு கவிழ்ந்தது. கடந்த பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி முதல் ஜனாதிபதி ஆட்சிக்குட்படுத்தப்பட்டு துணைநிலை ஆளுநரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. அப்போது முதல் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு 1 மாத காலம் ஆகியும் தற்போது வரை துணைநிலை ஆளுநர் அதிகார வரம்பிற்குள் புதுச்சேரி அரசு செயல்பட்டு வருகிறது. கடந்த மார்ச் மாதம் 12ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கி ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்று மே மாதம் 2ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமோக வெற்றி பெற்று மே மாதம் 7ஆம் தேதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ரங்கசாமி முதலமைச்சராக பதவியேற்றார். அப்படி ஏற்படுத்தப்பட்ட இந்திய அரசியலமைப்பின் பேரில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டு இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் பேணி போற்றுவேன். முந்தைய காங்கிரஸ் ஆட்சி கவிழ்ந்தது முதல் தற்போது வரை துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் புதுச்சேரி அரசு செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த இடைப்பட்ட காலத்தில் கொரோனா காலம் என்பதால் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் புதுச்சேரி அரசு மும்மரமாக செயல்பட்டு அதன் தாக்கத்திலிருந்து மீட்பதிலேயே அரசின் கவனம் அதிகமாக செலுத்தப்பட்டது. மே மாதம் 7ஆம் தேதி முதலமைச்சராக என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ரங்கசாமி பதவியேற்றுக் கொண்டதற்கு பின் அமைச்சரவை பதவியேற்பு நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களுக்கு கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு பின்னர் குணமடைந்து வீடு திரும்பினார். அதற்கு பிறகாவது அமைச்சரவை பதவியேற்பு விழா நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்டு மக்கள் காத்திருந்தனர். 5 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று ஒரே நேரத்தில் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் அனைத்து மாநிலங்களிலும் புதிய அரசு ஆட்சி அமைத்து அமைச்சரவை அமைக்கப்பட்டது. இந்தியாவிலேயே புதுச்சேரியில் மட்டும்தான் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நிலையிலும் இதுவரை புதிய அரசு அமைப்பதில் இழுபறி நீடித்து வருகிறது. இது அரசியல் ரீதியான பிரச்சனை என்றாலும் கூட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் தங்கள் பணிகளில் முழுமையாக ஈடுபட தற்போது வரை அதிகாரம் வழங்கப்படவில்லை என்பதே புதுச்சேரியின் நிலை. சென்ற காங்கிரஸ் ஆட்சியின் காலத்தில் பல இடங்களில் தொகுதி மக்களின் அடிப்படை தேவைகளான சாலை அமைத்தல், தெருவிளக்கு சீரமைத்தல், பாதாள சாக்கடை பணி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட பணிகள் நடைபெறாமல் ஆளும் அரசுக்கும் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடிக்கும் இடையே நடைபெற்ற கருத்து வேறுபாடு காரணமாக கிடப்பில் போடப்பட்டது. காங்கிரஸ் ஆட்சி கவிழ்ந்த பின் தேர்தல் உடனடியாக அறிவிக்கப்பட்டதால் கிடப்பில் போடப்பட்ட மக்களின் அடிப்படை தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படாமல் அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய அரசு அமைந்தவுடன் அனைத்து பிரச்சனைகளும் சரி செய்யப்பட்டு நல்லாட்சி அமையும் என எதிர்பார்த்திருந்த நேரத்தில் தற்போது வரை அமைச்சரவை பதவியேற்பதில் தொடர் இழுபறி ஏற்பட்டு வருவதால் துணைநிலை ஆளுநரின் அதிகார வரம்பிற்குள் புதுச்சேரி அரசு செயல்பட்டு வருகிறது. முதலமைச்சர் மட்டுமே பதவியேற்றுக் கொண்டு அமைச்சரவை அமைக்காததால் எந்த முடிவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசால் எடுக்க முடியவில்லை என்பதே இதன் காரணம். துணைநிலை ஆளுநர் மாளிகை அனைத்து முடிவுகளும் எடுக்கப்பட்டு முக்கிய தேவைகளுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. முந்தைய ஆட்சி காலத்தில் பல்வேறு அரசு சார்ந்த நிறுவனங்களுக்கு நிலுவைத் தொகை வழங்காதது, காலி பணியிடங்கள் நிரப்புவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து சட்டமன்ற தேர்தல் அறிவிப்புக்கு முன் பல கட்ட போராட்டங்கள் நடைபெற்றது அனைவருக்கும் நினைவிருக்கலாம். அத்தகைய பிரச்சனைகளுக்கு புதிய அரசு தீர்வு தரும் என பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் அரசு ஆட்சி அமைப்பதில் தொடர் குழப்பத்தில் உள்ளதால் துணைநிலை ஆளுநர் ஆட்சியிலே தற்போது வரை புதுச்சேரி நீடித்து வருகிறது. இந்த நிலை மாறி புதுச்சேரி மக்கள் நிம்மதி பெருமூச்சு விடும் வகையில் புதிய அரசு விரைவில் அமைந்து மக்களுக்கு நல்லாட்சியை வழங்கும் என அனைவரும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர். நான் ரங்கசாமி என்னும் நான் கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது